தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்று வீரமாமுனிவர் கண்ட கோணாங்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னையின் திருத்தலம். நல்லூர் என்னும் கோணான் குப்பத்திலே புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் அமைய பெற்று இத்திருத்தலம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து தெற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவு அமைந்துள்ளது. இங்கு நின்றாலே நிழல் கூட நிஜமாகுமே. இது அன்னையின் ஆலயம், அற்புத ஆலயம், அண்டிடும் யாவர்க்கும் அன்பகம் ஆகிடும். ஆரிய நல்லூர் என்னும் என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் நாமத்திலே இனிதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வீரமா முனிவன் தென்னிந்திய திருச்சபையில் பணி செய்த அந்த காலகட்டத்தில் மிகவும் அரும்பாடுபட்டு உழைத்த இடங்களில் இதுவும் ஒன்று. அவ்வாறு அவர் இத்தாலிய தேசத்திலிருந்து வந்தபொழுது கொண்டு வந்த சுருவங்களில் ஒரு சுருவத்தை அவர் பணி நிமித்தம் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்தணர்கள் சிறுவர்கள், ஆடு மாடு மேய்க்கின்ற சிறுவர்கள் அந்த சுருவங்களில் ஒன்றை எடுத்து மறைத்து வைத்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்டு குறுநில மன்னராக இருந்த கச்சிராயர் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அந்த சுருவத்தை தேட செய்கின்றார். காட்டிலே அவர்கள் தேடிக்கொண்டிருந்த பொழுது அந்த சுருவம் கண்டெடுக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டு வீரமாமுனிவர் வருகிறார். அந்த அன்னையின் சுருவம் தான் கொண்டு வந்தது என்பதை உறுதிப்படுத்தி அங்கு ஒரு சிற்றாலயம் கட்டி அந்த சுருவத்தை வைத்து வழிபடுகின்றார்கள். இன்றும் அந்த சுருவம் இந்த அழகிய ஆலயத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இரவு அன்னை கச்சிராயருக்கு கனவில் தோன்றினார். வாரிசே இல்லாத அவருக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுப்பதாக வாக்களித்து தனக்கு ஆரியநல்லூர் என்னும் கோணாங்குப்பத்தில் ஒரு கோவில் கட்டும்படி கேட்டுக்கொண்டார். மகிழ்ச்சியில் உறைந்து போன கச்சிராயர் இச்செய்தியை வீரமா முனிவரோடு பகிர்ந்து கொள்கிறார். வீரமா முனிவரும் கச்சிராயருக்கு தோன்றியது இறை அன்னை என்பதை வெளிப்படுத்தி ஆலய கட்டுமான பணிகளை தொடங்க பணிக்கிறார். வீரமா முனிவரின் வழிகாட்டுதலின் பேரில் போர்ச்சுகீசியரின் பாரம்பரியப்படி இக்கோவில் கட்டப்பட்டது. கச்சிராயருக்கு அன்னை வாக்களித்தபடி ஒரு அழகான ஆண்வாரிசு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ஆலயமும் 1715 கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் கோணாங்குப்பத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அன்னைக்கு என்ன பெயர் சூட்டுவது என்ற கேள்வி தொடர்ந்து இருந்து வந்தது. அன்னைக்கு எந்த பெயர் சூட்டலாம் என்பதில் அவன் முதலிலே சகாய அன்னை என்று அழைக்கின்றான். அடுத்ததாக அவர் லேடி ஆஃப் ஸ்பௌசல், குழந்தை வரம் கொடுக்கின்ற அன்னை என்று பெயர் சூட்டுகின்றார். அது கேட்பதற்கு இனிதாக இல்லாத காரணத்தினால் அதனுடைய பெயரை மாற்றுகின்றான். பெயரை மாற்றி அவர் லேடி ஆஃப் கிரேட், பெண்களுக்குள் பெரியவர் என்று சொல்கின்றார். அவ்வாறு பெரியவர் என்று சொல்கின்ற போது பெரிய நாயகி அன்னை என்று பெயர் சொல்கிறார்.
பிரிய நாயகியே. அது மாறி பொழியும் உன் திருக்கரத்தா, அருள் மாறி பொழியும் உன் திருக்கரத்தா, வரம் வாரி வழங்க வருவாய் என் தாயே. அம்மா உன் புகழ் பெரியதே, அம்மா என் பெரிய நாயகியே. பல புதுமைகள் இத்திருத்தலத்தில் புனித பெரிய நாயகி அன்னையின் பரிந்துரையால் இன்றும் நிகழ்கின்றன. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத கச்சிராயருக்கு ஆண் வாரிசு தந்த அன்னை குழந்தை வரம் வேண்டி வரும் மக்களை ஒருபொழுதும் கைவிடுவதே இல்லை. ஏறக்குறைய 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து அன்னையை பார்த்து அவர்கள் தங்களுடைய உள்ள வேதனையை, குழந்தை இல்லாத அந்த வேதனையை தெரிவித்து கதறி அழுது அன்னையிடத்திலே வேண்டியிருக்கிறார்கள். அதற்காக அன்னை அவர்களும் அவர்களுடைய வேண்டுதலை, அவர்களுடைய அழுகுரலை கேட்டு குழந்தை பாக்கியத்தை நல்கி வருகின்றார்கள். எனக்கு வந்து 1.5 வயசில் இளம்பிளைவாதம் நோய் தாக்கி ரொம்ப உழைக்க முடியாத அளவுக்கு அனுப்பு. அம்மா மாதாக்கெலாம் வேண்டிட்டு, அம்மா தாத்தா வம்சத்துலேருந்து குழந்தையிலேருந்து இந்த தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதுன்னா நான் கனவில் கூட நினச்சதில்லை. அப்போது இங்கே ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்து சின்ன சம்பவம் நடந்தது. என்னோடய ரிலேஷனே வந்து என்னை விரும்பி என்னை திருமணம் பண்ணிக்கினாங்க. அதன் பின் 3 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அருகாமையில் இருந்த ஒரு சகோதரி கூறினார்கள், இந்த மாதிரி ஒரு குழந்தையை வந்து நாம் வாங்கிக் கொள்வது போல ஒரு சடங்கு இருக்கிறது, அது செய்யுமா? இந்த மாதிரி நானே வந்து என் பேரை பிள்ளையை தரேன், நீ வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு அது மாதிரி நீ மாதா கிட்டே வேண்டு, அடுத்த வருஷம் உன்கிட்ட குழந்தை இருக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மாதாவோட அந்த பீடத்தில் வந்து நின்று குழந்தையை வாங்கிக்கிட்டு ரொம்ப கதறி அழுதான், தாயே எனக்கு அடுத்த வருஷம் என் கையில் குழந்தை இருக்கணும், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் அழுது வேண்டினேன். அப்போது மாதா பிப்ரவரி மாதமே என் வயிற்றில் கருவை தங்க வைத்தாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தையை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அட்டை எடுக்க கொடுத்தார்கள். மிகவும் அருமையான விதத்தில் அந்த மகளிர் அறுவை சிகிச்சை மூலம் நான் பெற்றேன். எத்தனையோ முறை கீழே விழுந்தேன், எழுந்து எல்லாம், ஆனால் கூட அந்த கரு ஒன்றுமே ஆகவில்லை. அன்னை எனக்கு அன்னையை பார்த்தாலும், என் தாயே நான் விழுந்து விட்டேன், என் குழந்தை அசைவில்லாமல் இருக்கு, என் குழந்தையை ஆட்டி விடுங்கள் என்று கூட சொல்லி அழுதேன். எனக்கு 2வது பெண் குழந்தை தான் வேணும் என்று உறுதியாக ஜபித்தேன் அன்னையிடம். அப்போது 2வது அற்புதமாக 2009 மீண்டும் அழகான ஒரு பெண் குழந்தை என்னை கொடுத்தார்கள். இங்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னை நிச்சயம் புதுமை என்னை போன்று செய்வார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். இன்றைக்கு அன்னை எல்லோரிடத்திலும் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தி வாழ வைத்திருக்கிறார்கள். அந்த அன்னைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களாக பரிந்து பேசுகிறேன். தாய் மரியாள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களும் மாதா கிட்ட நிறைய வேண்டி வருஷம் வேண்டிகிட்டு இருக்காங்க. நான் வந்து போன வருஷம் மாதா கொடி ஏற்றப்போ ரொம்ப உருக்கமாக, நாங்கள் 30 வருஷமாக இந்த கோயிலுக்கு வரோம், வருஷம் வரோம், எங்களுக்கு எந்த ஒரு நல்ல இதுவும் நடந்ததில்லை, அவங்க குழந்தைக்காக ஒவ்வொரு வருஷமும் ஏங்கி அழுதுட்டு போகிறாங்க, நீங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறீங்க மாதாவே? இந்த வருஷம் கொடி ஏறும்போது அடுத்த வருஷம் நான் வந்து எல்லார் எதிரிலையும் சாட்சி சொல்லணும், இந்த பூசை நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லார் எதிரிலையும் இந்த குழந்தைய கொண்டு வந்து நான் சாட்சி சொல்லணும், அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சா அதை சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிட்டேன். அதே ஜான்வரி மந்த்து அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த அழகான குழந்தைய மாதா அவங்களுக்கு கிருபையாக கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது, மாதாவை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது, ஆனால் இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, நான் நேற்று இந்த பூசையில் வந்து எப்படி நான் எல்லார் எதுலேயும் இந்த சாட்சி சொல்ல போகிறேன், ரொம்ப வெக்கமாகவும் இருக்கும், அது ஆனால் வெக்கத்தை விட்டு தான் சொல்லணும். எப்படி நம்ம ஃபாதர்கிட்ட போய் இதை போய் கேட்குறது, நம்ம வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபாதர் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா, நம்மளை கூப்பிடுவாங்களா, இல்லைம்மா இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும்னு நினைப்பாங்களா, நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாதாவை பற்றி சாட்சி சொல்கிறவங்க ஃபாதரை வந்து அணுகுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய இருக்குது மாதாவை பற்றி சொன்னால், நிறைய புதுமை ஒவ்வொரு வருஷமும்,
இதே இவங்க தம்பிக்கு கல்யாணத்துக்காக நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கும் ஒரு ஒரு அலைன்ஸும் தட்டி போயிட்டே இருந்தது. ஏதோ அதுவும் மாதா புண்ணியத்தில் நான் அப்பவும் நல்லா மனசுருகமாக இவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்காகவும் அவர் கல்யாணத்துக்காகவும் வேணும் ரெண்டுமே நிறைவேறிச்சு. அது எங்களுக்கு மாதா கிடச்ச கொடுத்த ரொம்ப பெரிய இதுவாக நினைக்கிறேன். புதுமைகளை தன் பரிந்துரையின் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து பெற்றுத் தருகின்ற புனித பெரிய நாயகி அன்னையை தரிசிப்பதற்கு ஆண்டு முழுவதும், குறிப்பாக திருத்தலத்தின் ஆண்டு திருவிழாவின் பொழுது, தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் அன்னையை நாடி வருகின்றார்கள். இந்த விழாவை சிறப்பிக்க ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கிறது. நவ நாட்கள் தொடங்கி 23ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் டாக்டர் மேதகு அந்தோணி ஆந்தராயர் ஆண்டை அவர்களால் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி நம்முடைய அன்பு அனைவருடைய விழாவை நம்முடைய விழாவாக, நம்முடைய குடும்ப விழாவாக இந்த புனிதமான இடத்திலே திருத்தலத்திலே நாம் கொண்டாடுகின்றோம். ஏறக்குறைய 11 ஆண்டுகளுக்கு முன்னால் வீரபாமலைவர் ஆரியநல்லூர் தொடாபுரத்தை மையமாக கொண்டு பெரியநாயகி மாதாவுக்கு அருமையான கோயிலை அமைத்திருக்கிறார். இந்த கோயிலானது வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாக அமைகிறது. அண்ணனுடைய திருத்தலத்திற்கு வருடம் முழுவதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் செல்கின்றார்கள். கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் அண்ணனுடைய பாதத்தை நோக்கி செல்கின்றார்கள். அன்னை கருமரியாளின் கரங்களின் வழியாக எந்தெந்த மாநாட்டுகள், ஜபங்கள், காணிக்கைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இயேசுடைய பாதங்களில் வைக்கப்படுகின்றனவோ அவையெல்லாம் நிச்சயம் கேட்கப்படும் என்று நாம் அறிகின்றோம். எனவே நம்முடைய தேவைகள், திட்டங்கள், விருப்பங்கள் அனைத்தையும் அன்னை கருமரிய வல்லமை மிக்க பரிந்துரையாலும் பரிந்துரையாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கொண்டு வருவோம். ஆண்டவர் இயேசு